பட்டிமன்ற உலகின் ஜாம்பவான்களான இந்த மாபெரும் பேச்சாளர்கள் அமர்ந்திருக்கும் ஒரே மேடையில் கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போல நானும் என் வார்த்தை சிறகுகளை விரித்து பறக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம முன்னாடி வச்சிருக்கிற கேள்வி, என்றென்றும் கை கொடுப்பது நட்பா உறவா? தலைப்பை நல்லா கவனிக்கணும். என்றென்றும் கை கொடுப்பது, அப்பப்போ கை கொடுக்கறது இல்லை, ஆபத்து காலத்தில் கை கொடுக்கறது இல்லை, அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இருந்தால் கை கொடுக்கறது இல்லை. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு கை கொடுப்பது அப்படின்னு பார்த்தா உறவு தான் அப்படிங்கிறது என்னோட வாதம். எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சுரேஷ் சொன்னார், உண்ட வீட்டுக்கு இரண்டகம், இங்கேயே இருந்து எதிரணியில் போய் பேசுகிறாங்கன்னு. புள்ளி விவரமெல்லாம் சொல்லுது, அலுவலகத்தில் தான் ஆயுசில் பாதி நாளாக கழிக்கிறோன்னு. குடும்பமா அலுவலகமானு கேட்டால் நீங்கள் குடும்பத்தை சொல்லுவீங்களா அலுவலகத்தை சொல்லுவீங்களா? குடும்பம் இன்றைக்கி முக்கியம் தானே. அது மாதிரி கார் டயரை பஞ்சர் ஆக்கிற உறவுகளாக இருக்கிற நட்பை வச்சிருக்கிறவர் அப்படி தான் பேசுவார். என்ன அவருடைய நட்புகள்லாம் உறவுகள் இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்கு, ஆனால் எங்கள் உறவுகள்லாம் அப்படி கிடையாது. முதல்ல நமக்கு முதன்மையான உறவான அப்பா அம்மாலேருந்து ஆரம்பிக்கிறேன். தளர்நடை நம்ம நடக்கும்போது நம்ம கையை பிடிச்சு ரெண்டு கெட்டாம் வயசில் தடுமாறும்போது நமக்கு வழிகாட்டியாகி தெரிஞ்சோ தெரியாமலோ தடுக்கி விழுந்தா கூட நமக்கு கை கொடுத்து என்றைக்கும் நம்ம கூட உறுதுணையாக இருந்து கை கொடுக்கறது நம்மோட அப்பா அம்மா. நம்ம பிறந்தபோது நமக்காக வேண்டி தூக்கத்தை தொலைச்ச அதே அப்பா அம்மா தான் நம்ம வளர்ந்து பெரியவங்களாகி பெற்றோராகும்போது நம்ம குழந்தைகளுக்காக வேண்டியும் தூக்கத்தை தொலைக்கிறதுக்கு நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் ஓடி வருவாங்க. வருவதும் போவதுமா இருக்காகையா? ஏன், நம்ம டாக்டர் வரலட்சுமியவே எடுத்துக்கோங்க, அவங்களோட டெலிவரிக்கு வந்தது அவங்க அம்மாவா இல்லை அவங்க நட்பான்னு கேளுங்க அவங்க கிட்ட. இதை விடுங்க, ஒரு மாதம் முன்னாடி அவங்க பொண்ணோட இன்னிசை கச்சேரி ஒன்று நடந்தது. அட்லாண்டாலேருந்து அத்தையா சிக்காகோலேருந்து சித்தியா டொரண்டோலேருந்து தாத்தாவா குடும்பமே அரங்கத்தில் பாதி அவங்களோட உறவு. அவங்க எப்படி எதிரணியில் போய் உட்காந்தாங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அடுத்தது நம்ம பாரதி பாஸ்கர் அம்மா, எழுத்துலையும் பேச்சிலையும் தெளிவாக நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறவங்க. பேசக்கூடிய உறவுகள் பேசாமல் போனதால் பேச முடியாத விலங்குகள் பேசுவதை நம்ம குழந்தைகள்லாம் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை உறவுகளாக டிவியில் பார்க்குறாங்க அப்படின்னு உறவுகளோட முக்கியத்துவத்தை தெளிவாக எடுத்து சொன்னவங்க. எழுதும் போது நல்லா எழுதுங்க, பேசும்போது கோட்டை விடுங்க. அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி அமெரிக்கால காலு வச்ச அடுத்த நிமிஷமே குழம்பி போய் எதிரணியில போய் உட்காந்துட்டாங்க. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்ததுக்கே இந்த பாடு என்ன, பாவ சுரேஷ் எத்தனை வருஷமா இருக்காரு இங்க, நிஜமா குழம்பிதான் போயிருப்பார். ஃப்ரைடே நைட்டு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸு நட்புன்னு இருக்கிறவர் அவரு பாவம். அதனால நிச்சயமாக தெளிவாக படிக்கல தலைப்பை, குழம்பி போய் கொஞ்சம் நட்புன்னு சொல்லிட்டார், விட்டுறலாம் அவரை. அதே இது எங்கள் ராஜா சாரை பாருங்கள், சூப்பர் ஸ்டாருக்கே மாமனாராக நடித்து புகழோட உச்சிக்கே போனால் கூட என்றென்றைக்கும் கை கொடுக்கறது உறவு தான் தெரிஞ்சு உறவுக்கு கை கொடுக்க வந்திருக்கார். மனசுக்கு நெருக்கமான உறவுகள் நம்ம கூட இங்கே இல்லாத காரணத்தினால நட்பையே உறவாக பார்க்குறோம். அதனால என்றென்றும் கை கொடுப்பது நட்பு தான்னு சொல்லிட முடியாது. இப்படி நான் பேசுறதுனால நட்பை ஏதோ குறைச்சி இட போடுறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சுரேஷே சொன்னார், நட்புங்கிறது தண்ணீர் மாதிரி, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தண்ணீர் இல்லாத வாழ்வு கிடையாது, நிச்சயம் தண்ணீர் அவசியம். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உறவுங்கிறது சுவாசம் மாதிரி, சுவாசிக்காமல் இருக்கவே முடியாது. நட்பு வாழ்க்கையில் பாதியில் தான் வருது, ஆனால் உறவு நம்ம பிறந்த அந்த நொடியிலிருந்து துவங்குகிறது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேமிலி மாதிரி, அவங்க எங்கள் அம்மா மாதிரி, இவங்க என் அக்கா மாதிரி அப்படின்னு தானே சொல்லுவோம்.
Mm.